பெப்பரன்சால் தமிழ் சொந்தங்களே, நான் உங்கள் இன்பா. எங்களுடைய பெப்பரன்சால்ட் என்கின்ற இந்த வளையொலியிலிருந்து பெப்பரன்சால்ட் என்கின்ற மின்னிதழை வடிவமைத்து வெளியிட்டு கொண்டிருக்கின்றோம். அதன் இணைப்பை இந்த காணொலியின் கீழ்ப்பகுதியில் கொடுத்திருக்கிறேன், கண்டிப்பாக நீங்கள் படித்து பாருங்கள். ஈழ விடயங்களை குறித்து பரவலாக இந்தியாவில் இருக்கக்கூடிய பிற மாநிலத்தை சார்ந்தவர்கள் பேசுவது அரிதான ஒரு விடயமாகவே இருக்கிறது. பல காலங்களாக நடந்து கொண்டிருக்கின்ற பல நகர்வுகளை வைத்து பார்க்கின்ற பொழுது இந்தியாவில் ஈழ விடயம் தமிழகத்தை தாண்டி பிற மாநிலங்களில் எதிரொலிப்பது என்பது கேள்விக்கணையான ஒரு செயலாகவே இருக்கிறது. ஆனால் பலர் ஈழ விடயங்களுக்காக களங்களை அமைத்து கொடுத்திருக்கிறார்கள் என்பதில் மாற்று கருத்தல்ல. அதில் ஜார்ஜ் பெர்னாண்டஸ், வாஜ்பாய் அவர்களுடைய மந்திரி சபையில் அமைச்சராக இருந்தவர், சமதா கட்சியின் தலைவராக அவர் இருந்தார். அவர் ஈழ விடயத்தில் அதாவது விடுதலை புலிகள் வெற்றியை பெற வேண்டும் என்பதில் நிலையான கோட்பாடோடு செயல்பட்டவர். எனவே பல களங்களில் அவர் விடுதலை புலி இயக்கத்திற்காக அவர் தன்னுடைய முடிந்த அளவு உதவிகளை செய்திருக்கிறார். அது விடுதலை புலிகள் இயக்கத்தில் இருக்கக்கூடிய முன்னாள் போராளிகளுக்கு அந்த விடயங்கள் தெளிவாக தெரியும். தற்பொழுது அந்த கட்சியை சார்ந்த ஜனதா அந்த ஜார்ஜ் பெர்னாண்டஸ் அவர்களுடைய கட்சியை சார்ந்த நிர்வாகிகள் ஒவ்வொரு மாநிலத்திற்கும் சென்று ஈழத்தில் ஈழ மக்கள் படுகின்ற கஷ்டம், அங்கு தனி ஈழம் அமைவதற்காக என்னென்ன களங்கள் அமைய வேண்டும், அதனால் இந்தியாவின் பாதுகாப்பு எப்படி உறுதிப்படுத்தப்படுகிறது என்பதை தெள்ள தெளிவாக அவர்கள் ஒவ்வொரு மாநில முதல்வர்களையும் சந்தித்து இதை கோரிக்கை மனுக்களாக கொடுத்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். கடந்த சில மாதங்களுக்கு முன்பு கேரளாவைச் சேர்ந்த பிரணாய் விஜயன் அவர்களை சந்தித்தும் இதுபோன்ற கருத்துக்கள் அவர்கள் எடுத்து வைத்தார்கள். அப்பொழுது பிரணாய் விஜயன் அதற்கான களத்தில் நானும் இணைந்து செயல்படுவேன் என்று தெரிவித்ததாக அப்பொழுது செய்திகள் கசிய தொடங்கின. தற்பொழுது அவர்கள் மேகாலயா மாநிலத்தை சார்ந்த முதலமைச்சரை சந்தித்து பேசியிருக்கிறார்கள். சமதா கட்சியின் பொதுச் செயலாளர் கோன் அவர்கள் சந்தித்து பேசுகின்ற பொழுது ஈழத்தில் ஈழச் சொந்தங்கள் படுகின்ற கஷ்டங்கள், ஈழச் சொந்தங்கள் எங்கிருந்து சென்றவர்கள், அவர்களுக்கு நாம் ஏன் ஆதரவு கொடுக்க வேண்டும், அங்கு தனி ஈழம் அமைவதற்கான களத்தை நாம் ஏன் வலுப்படுத்த வேண்டும் போன்ற விடயங்களை விளக்கி மேகாலயா முதலமைச்சரிடம் பல தகவல்களை அவர்கள் பரிமாறியிருக்கிறார்கள். மேகாலயா முதலமைச்சர் அதை தன்னுடைய காதில் வாங்கி கொண்டு அவர் தெளிவான கருத்தை அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த விடயத்தில் நான் அதிதீவிர கவனம் செலுத்துகிறேன், மேகாலயா சட்டமன்றத்தில் இதை ஒரு தீர்மானமாக கொண்டு வருவதற்கு வாய்ப்பிருக்கிறதா என்கின்ற ரீதியில் நான் யோசித்து அப்படி ஒரு தீர்மானம் கொண்டு வருவதற்கு வாய்ப்பிருந்தால் ஒரு தீர்மானத்தை கொண்டு வருவதற்கு நான் களம் அமைப்பேன் என்கின்ற ரீதியில் அவர் கருத்துக்களை பதிவிட்டிருக்கின்றார். இது இப்பொழுது ஒரு திருப்பமான ஒரு களத்தை உருவாக்கி இருக்கிறது என்பதில் மாற்று கருத்து அல்ல, அல்லது அதை நாம் மாற்று கருத்தாகவும் பார்க்க முடியாது. ஈழ விடயங்களை குறித்து தமிழர்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு இணையான ஒரு முயற்சியை சமதா கட்சி எடுத்து அதை ஒவ்வொரு மாநிலங்களுக்கும் அதை கொண்டு சென்று அந்த மாநில முதல்வர்களிடம் ஈழ மக்கள் படுகின்ற துயரங்கள், அவர்களுக்கு தேவையான விடயங்கள், அதற்கு என்னென்ன நகர்வுகள் செய்ய வேண்டும் போன்ற அழுத்தங்களை எடுத்து வைத்து அந்த மாநில முதல்வர்கள் கவனத்திற்கு ஈழ விடயத்தை கொண்டு சேர்த்து அதற்கான நகர்வுகளை நோக்கி இவர்கள் முன்னேறி கொண்டிருக்கின்றார்கள் என்றால் இவைகள் இப்பொழுது பரபரப்பாக பார்க்கக்கூடிய விடயம் என்பதை விட ஈழச் சொந்தங்களுடைய நகர்வுகள் இப்பொழுது இந்தியாவில் இருக்கக்கூடிய பிற மாநிலத்தை சார்ந்த தலைவர்களிடமும் கொண்டு வைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்பது ஒரு தெளிவான பதிவாகவே இருக்கிறது. மேகாலயா சட்டமன்றத்தில் ஈழத்தமிழர்களுக்கு ஆதரவாக தீர்மானம் நிறைவேறும் பட்சத்தில் அது இந்திய அரசியலில் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கும் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. மேகாலயா சட்டமன்றத்தில் ஈழம் அமைய வேண்டும் என்கின்ற தீர்மானம் முன்னெடுக்கின்ற பட்சத்தில் இதை சார்பில் எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய பிற மாநிலங்களிலும் இதுபோன்ற தீர்மானங்கள் வலுப்பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இந்தியாவில் ஒட்டுமொத்த குரலாக ஈழ விடயத்தை குறித்து குரல் எழும்புகின்ற பொழுது ஆட்சியில் இருக்கக்கூடியவர்கள் அதற்கு செவிசாய்த்துதான் தீர வேண்டிய ஒரு நிர்பந்தத்திற்கு தள்ளப்படும்.
அதுபோன்ற ஒரு நிர்பந்தம் உருவாகின்ற பட்சத்தில் ஈழம் என்கின்ற வார்த்தைக்கான வலு கிடைப்பதற்கான களம் அமையும். அதற்கான சூழல்கள் இப்பொழுது உருவாகி கொண்டிருக்கிறது என்பதில் மாற்று கருத்து அல்ல. தற்பொழுது கூட அமெரிக்கா தமிழ் தேசிய கூட்டமைப்பை சார்ந்தவர்களை சந்தித்து பேசுவதற்கு நேரம் ஒதுக்கியிருக்கிறது என்றும், இதற்கான பின்களத்தில் இந்தியா இருந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்றும், தமிழ் தேசிய கூட்டமைப்பை சேர்ந்த 3 பேர்கள் அமெரிக்காவிற்கு செல்வதற்கு களம் அமைத்து கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற விடயமும் இப்பொழுது பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. இதன் அடிப்படையை வைத்து பார்க்கின்ற பொழுது தென்னிலங்கையில் இப்பொழுது ஆட்சியில் இருக்கக்கூடியவர்களுக்கு அமெரிக்காவின் அழைப்பு, தமிழர்களை அமெரிக்கா அழைத்த அழைப்பு அவர்களுக்கு ஒரு அதிர்ச்சி வைத்தியத்தை கொடுத்திருக்கிறது என்பதை தென்னிலங்கை ஊடகங்கள் இப்பொழுது அதை தெளிவாக பதிவாக்கி கொண்டு இருக்கின்றன. இன்னும் ஒருபடி மேலே போய் கோத்தபய ராஜபக்சே ஆட்சிக்கு வரும் பொழுது தன்னால் இது செய்ய முடியும் அது செய்ய முடியும் என்கின்ற கருத்துக்களை எல்லாம் எடுத்து வைத்தார். ஆனால் கோத்தபய ராஜபக்சே அனைத்து விடயங்களையும் தோல்வியைத்தான் சந்தித்திருக்கிறார் என்கின்ற ரீதியில் இப்பொழுது எதிர்கட்சிகள் வைக்கக்கூடிய கருத்துக்களும் வலு சேர்ந்து கொண்டு இருக்கின்றன. இந்த சூழலில் ஈஸ்டர் திங்களில் நடந்த அந்த கொலைகளுக்கு, அந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு இந்த ஆட்சியாளர்கள் சரியான நடவடிக்கை எடுக்கவில்லை என்று கத்தோலிக்க திருச்சபையைச் சேர்ந்தவர்கள் ஒருங்கிணைந்து அவர்கள் அரசுக்கு எதிரான களங்களை உருவாக்கி கொண்டிருக்கின்றார்கள். இப்படிப்பட்ட சூழலில் ஈழம் சார்ந்த விடயங்கள் இப்பொழுது இந்தியாவிலும் வலுபெற தொடங்கியிருக்கிறது. இப்படி வலுபெறுகின்ற இந்த களங்கள் கோத்தபய ராஜபக்சே அவர்களின் ஆட்சிக்கு அவை குந்தகமாக மாறுமா என்று என்னால் சொல்ல முடியாது. ஆனால் ஈழம் என்கின்ற வார்த்தையை உருவாக்குவதற்கான களத்தை அது உருவாக்கி கொடுக்கும் என்பதுதான் நிஜம். இதுதான் இப்பொழுது நடந்து கொண்டு இருக்கின்றது. இதுவரை இந்தியாவில் இருக்கக்கூடிய பிற மாநிலத்தை சார்ந்தவர்கள் செலுத்தாத கவனங்கள் ஈழ விடயத்தில் இப்பொழுது அவர்கள் செலுத்த தொடங்கி இருக்கிறார்கள் என்பது நமக்கு ஒரு வெற்றியான படியாகவே அமைகிறது. அந்த களத்தை வைத்து பார்க்கின்ற பொழுது இந்திய சபைகளிலும் ஈழம் குறித்த விடயங்கள் பேசுபடு பொருளாக மாறுவதற்கு காலம் வெகு விரைவில் இல்லை. நன்றியுடன் உங்கள் இன்பம்.